ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மாஸ் லவ்லி ஹோம். இது வரைக்கும் மம்மாஸ் லவ்லி ஹோமில் ரெசிபி வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. பட் இனிமேல் பேபி கேர் வீடியோ, ப்ரெக்னென்சி கேர் வீடியோ, போஸ்ட் ப்ரெக்னென்சி கேர் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மம்மாஸ் லவ்லி ஹோம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கன்சீவாக இருக்கிறவங்க என்னோடய சேனலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவாக இருக்கிறவங்க எப்படி நம்ம கன்சீவாக இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் பீரியட்லேருந்து 45 days டைமிங் எடுத்துப்போம். ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் தான் காட்டும். ஸோ அதனால் ஒரு 45 days வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் பண்ணோம். நாங்கள் வந்து என்னோடய லாஸ்ட் பீரியட்லேருந்து 2 weeks கழித்து நாங்கள் உடனே செக் பண்ணி பார்த்தோம். பட் வந்து எங்களுக்கு நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. பட் நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக 6 weeks ஆகணும். ஸோ ஒரு 45 days கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் பயந்துக்காதீங்க, எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இப்போ நம்ம கன்சீவாக இருக்கோம் அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும்ன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா 0 to 3 months வரைக்கும் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நமக்குள்ளே நடக்கும் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல HCG அப்படின்ற ஹார்மோன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடம்புல வரும் அப்படின்னா, எப்பயுமே ரொம்ப டயர்டாகவே இருக்கும், ரொம்ப வாமிட்டிங் வரும், நாசியான்னு சொல்லுவாங்க, கொமட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 0 to 3 months பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சிம்டம்ஸ். இதெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாமிட்டிங் இருந்துச்சு. ஏதாவது ஒரு வாழைப்பழம் தோல் உரிச்சா கூட நான் ஓடி போயிடுவேன். ஸோ அந்தளவுக்கு ஜாஸ்தியான வாமிட்டிங் இருந்துச்சு. இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டயர்ட்னஸும் இருக்கும். நம்ம அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருப்போம், பட் இன்னும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு 0 to 3 months இதெல்லாமே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் நடக்கும் நமக்குள்ளே. அதாவது என்னென்னா, இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு இருக்கும், பட் அதை நம்மளால் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா குமட்டுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வாமிட்டே வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எதை பார்த்தாலும் ஒரே எரிச்சலாக இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு இந்த 0 to 3 months வரைக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு, ரொம்ப உங்களுக்கு வாமிட்டிங், இந்த நாசியா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நம்ம அது தவிர நம்ம வீட்டில் என்னென்ன மாதிரியான வைத்தியம்லாம் செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறத சாப்பிடுங்க. ஸோ அது சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு, ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் லைட்டாக சில்லுன்னு ஒரு 2 sip ஜூஸ் ஏதாவது குடிங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சரியாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த டைமில் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணுவீங்க இந்த ப்ராப்ளம் எல்லாம். ஸோ நான் சொன்னதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் இப்படி தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, பட் அது வந்து ஒரு சிலருக்கு பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்கள் உடம்புல அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கூட படுக்கலாம். எப்படி உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அப்படி தூங்கலாம். பட் வந்து ஒரு சிலர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த டைமில், அதுவும் வாமிட்டிங் இருக்கிற டைமில் ஜாஸ்தியாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு 3 வேளைக்கு சாப்பிட்றத ஒரு 6 வேளைக்கு பிரித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ஒரு இட்லி சாப்பிட்டா கூட போதும், நீங்கள் சாப்பிட்றதில் பாதி உங்களுக்கு வாமிட்டாக வந்துருச்சுன்னா கூட மீதியாச்சும் அட்லீஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில். ஏன்னா யூரினேஷன் வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற மாதிரி வரும். கொஞ்சம் வயிறு வந்து 3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பிளாடர் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாகும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து யூரினேஷன் வந்து போயிட்டே போகணுன்ட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி வந்து ஜாஸ்தியாக குடிங்க. ஸோ நீங்கள் வாமிட் எடுத்தால் கூட உங்களுக்கு டீஹைட்ரேஷன் இருந்தால் கூட அது வந்து பேலன்ஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு வாமிட் ப்ராப்ளம்லாம் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ப்ரோட்டீன்ஸ் எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாமே நல்லா சாப்பிடுங்க. மில்க்கு, அப்புறம் கர்டு, சுண்டல், இந்த முளைக்கட்டின பயிர் இதெல்லாமே ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்லாம் ஜாஸ்தியாக சாப்பிடுங்க. அதாவது பேலன்ஸ்டு மீல் அப்படிம்பாங்க. ஸோ எல்லா கலோரிஸ்லேருந்து கார்போஹைட்ரேட்லேருந்து ப்ரோட்டீன்லேருந்து எல்லாமே அதில் இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டு டயட்டும்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட நியூட்ரிஷன் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே உங்களோட குழந்தைக்கு கண்டிப்பாக போகும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் வெயிட் வந்து ஏறுறதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த டைமில் நம்ம நல்லா சாப்பிட்டே ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அடுத்ததான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் ஜாஸ்தியாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஐட்டம்ஸும் எடுத்துக்காதீங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ வாமிட்டிங் எடுக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆயிலி ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வாமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து இந்த தொண்டை இங்கேருந்து அப்படியே தொண்டையிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆயிலி ஐட்டம்ஸ், இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட செக்அப் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அதை எக்காரணம் கொண்டும் ஸ்டாப் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிட்ருங்க. ஏன்னா ஃபோலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையோட முதுகு தண்டுக்கும் ஹார்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஃபோலிக் ஆசிட்டை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நிறுத்திடாதீங்க. நம்மளோட சாப்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்குது, பட் ரொம்ப கம்மியான லெவலில் தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டேப்லெட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக டேப்லெட்ஸும் சாப்பிடுங்க. கூடவே நம்ம நல்ல ஹெல்த்தியான மீல்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஒரு 0 to 3 மந்த்ஸ் வரைக்கும் இந்த வாமிட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா டயர்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு 4th மந்த்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நீங்கள் திரும்ப பழையபடி வந்துடுவீங்க. ஸோ அந்த டைமில் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நோயெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் டேக்கிள் பண்ணி வாங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வாமிட்டிங் தான். ஸோ எனக்கு வந்து வாமிட்டிங் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏதாவது ஒரு ஸ்மெல், ஏதாச்சும் ஒரு தாளிச்சா கூட அந்த தாளிக்கிற ஸ்மெல் கூட எனக்கு ஒத்துக்காது, உடனே வாமிட் வந்துடும். ஸோ நான் எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துடும். ஸோ அதுக்காக நான் டாக்டரோட சஜஷன் படி நான் டேப்லெட் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th மந்த்லலாம் எனக்கு வாமிட்டிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ ஜாலியாக இருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்கள் சேஃபாக உங்களுக்கு உங்கள் பக்கத்துலேயே எங்கேயாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவ்வளோதாங்க. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப சிரமப்பட்டு நீங்களாம் எதுவும் செய்யாதீங்க. தூங்கணும்னு நினச்சா தூங்குங்க. இல்லை ஆக்டிவாக நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு 4 to 6 மந்த்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூமெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.